வணக்கம். ஜுஹூர் மாநிலத்தில் இஸ்கண்டார் புத்ரி தாமான் புக்கிட் இந்த அருகே உள்ள ஜாலான் இண்டா சுற்று வட்டார பாதையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மைவிரக கார் தடம் புரண்டது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் ஒருவர் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்தின் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் 27 வயது மதிக்கத்தக்க கார் ஓட்டுநர் போதைப் பொருட்கள் ஏதும் உட்கொள்ளவில்லை என காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கார் தடம் புரண்டு ஒரு மரத்தின் மீது மோதியதில் கார் ஓட்டுநருக்கு உடலில் காயம் ஏற்பட்டதுடன் வாகன இடிபாடுக்குள் சிக்கிக் கொண்டார். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அவர் மீட்கப்பட்டார் என காவல்துறை அதிகாரி ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். பாலியல் தொந்தரவு செய்ததாக 31 வயது பெண் ஒருவர் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அமானா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை போலீஸ் உறுதிப்படுத்தியது. அந்த அரசியல்வாதிக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண் மார்ச் 16 தேதியன்று சன்வே போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் என சுபாங்கயா மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் காலித் ஒத்மான் இன்று உறுதிப்படுத்தினார். சன்வே பிரமீட்டில் உள்ள வர்த்தக தொகுதிக்கு அந்த அரசியல்வாதியுடன் மார்ச் 16 தேதி 8:40 அளவில் சென்றபோது தம்மை அவர் திடீரென தமது மீது தவறாக நடந்து கொள்ள முயன்றபோது தாம் அதனை தடுத்ததாக அப்பெண் தமது புகாரில் கூறியுள்ளார். அதன் பிறகும் வழிகட்டாயமாக மானபங்கப்படுத்தும் முயற்சியில் அந்த அரசியல்வாதி ஈடுபட்டதாக கடை உதவியாளராக வேலை செய்து வரும் அப்பெண் தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். அதோடு இந்த சம்பவம் குறித்து எவரிடமும் சொல்லக்கூடாது என அந்த அரசியல்வாதி தம்மை மிரட்டியிருந்ததாகவும் அப்பெண் கூறியிருந்தார். குற்றவியல் சட்டத்தின் 354வது விதியின் கீழ் அந்த நபர் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அப்துல் காலித் ஒத்மான் உறுதிப்படுத்தினார். தம்பி என்ற சொல்லுக்கு அளிக்கப்பட்ட விளக்கத்தில் இந்தியர்களை புண்படுத்தும் கலிங் என்ற வார்த்தை நீக்கப்படும் என தேவான் பாசா டான் புஸ்தாக்கா அமைப்பு அறிவித்துள்ளது. காமோஸ் தேவான் பிளாஜார் அகராதியில் தம்பி என்ற சொல்லுக்கு தெரிவிக்கப்பட்ட வார்த்தையில் இந்திய சமூகத்தை புண்படுத்தும் வார்த்தைக்கு பதில் இந்தியர்கள் என மாற்றப்படும் என தேவான் பாசா டான் புஸ்தாக்கா தெரிவித்தது. காமோஸ் தேவான் பிளாஜார் அகராதியின் இப்போதைய 2வது பதிப்பில் இந்தியர்களை புண்படுத்தும் அந்த சொல் அகற்றப்படும். காமோஸ் தேவான் பிளாஜார் அகராதி 1987 முதல் பதிப்பு வெளியானது. இதன் 2வது பதிப்பு 2007 வெளியான போதிலும் நடப்பு விளக்கத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை. எனினும் 3வது பதிப்பில் தம்பி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் எவரது உணர்வையும் பாதிக்காதவாறு விளக்கம் தெரிவிக்கப்படும் என தேவான் பாசா டான் புஸ்தாக்கா வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. ஆண்டு கூட்டத்தை நடத்துவதற்காக தேசிய நடவடிக்கை மன்றத்தின் அனுமதியை அம்னோ பெற்றுள்ளது. இக்கூட்டம் இவ்வார இறுதியில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. புத்ரா உலக வர்த்தக மையத்தில் கூடியபட்சம் 3000 பேர் அமரக்கூடிய அந்த அரங்கத்தின் மொத்த இருக்கையில் 50% மட்டுமே இம்முறை அம்னோ பொது பேரவையில் கலந்து கொள்ளும் வகையில் பேராளர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் என கூறப்படுகிறது. கோலாலம்பூரில் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் எஸ்ஓபி விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றப்படும் பொருட்டு பேராளர்கள் முகக்கவசத்தை அணிந்திருக்க வேண்டும் என்பதோடு தனிநபர் இடைவெளியும் பின்பற்றும்படி வலியுறுத்தப்பட்டிருப்பதாக என அம்னோவின் தலைமை செயலாளர் அகமத் மஸ்லான் தெரிவித்தார். கோவிட் 19 தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கான ஆதாரமாக தங்கள் நாடுகள் வெளியிடும் சான்றிதழ்களை அங்கீகரிக்கும் பேச்சுவார்த்தையை மலேசியாவும் சிங்கப்பூரும் தொடங்கவுள்ளன. எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்படும் எல்லை கடந்த பயணங்களை எளிதாக்கும் ஒரு முயற்சியாக அந்த சான்றிதழ்கள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று புத்ராஜயாவில் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஷாமுடின் துன் இஷானும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவிஎன் பாலகிருஷ்ணனும் சந்திப்பை நடத்தினர். அந்த சந்திப்பின் போது தத்தம் நாடுகளில் தங்கியுள்ள மலேசியா அல்லது சிங்கப்பூரை சேர்ந்த நிரந்தர குடியிருப்பு தகுதியை கொண்டிருப்பவர்களுக்கான தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் பேசப்பட்டது. மேலும் விரைவில் அவ்விரு நாடுகளுக்கு இடையில் பாதுகாப்பான எல்லை கடந்த பயணத்தை தொடங்குவது குறித்தும் அவ்விரு தலைவர்களும் கலந்து பேசியதாக கூறப்படுகிறது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.